ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. அதோட அறிவியல் பேர் வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பூ வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் எனக்கு எது என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்ட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பூ என்னென்ன கலரில் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், பாருங்க. இதுதாங்க அந்த நித்திய கல்யாணி பூ. இந்த பூ வந்து சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க. இந்த பூவெல்லாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இதை டீ வச்சு குடிச்சிங்கன்னா சுகருக்கு நல்லது, ஜாயிண்ட் பெயினுக்கு நல்லது, இடுப்பு வலியெலாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இந்த பூ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பூங்க. இந்த பூ வந்து எங்கேயுமே கிடைக்காது, கிராம பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். இந்த பூவை வந்து எங்கேனாலும் ஒரு ரெண்டு மூணு கலரில் இருக்குது. இது வந்து ரோஸ் கலரில் இருக்குது, ரோஸ் கலரில் இருக்குது. இன்னொரு இது பாருங்கள் நண்பர்களே, இந்த பூ வந்து ரோஸ் நிறத்திலும் வெள்ளை நிறத்திலும் இருக்கும் இந்த பூ. இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிராமப்புறங்கள்லேயும் இந்த ஓடை இந்த மாதிரி ஏரிப்புறங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். இந்த மலர் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு சொம்பு சுடுதண்ணி நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு அதில் இந்த பூவை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகத்தையும் ஒரு சிட்டிகை வந்துட்டு நம்ம கருஞ்சீரகம் இன்னொரு வந்து மிளகு கொட்டை இதெல்லாம் போட்டு நல்லா சுண்டை காய வச்சுக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி அரை சொம்பாக வர வரைக்கும் அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூணு பேர் தாராளமாக வந்து குடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிறைய சிசரினான பெண்கள், இடுப்பு வலி உள்ள பெண்கள், நம்ம ஹவுஸ் ஒய்ஃபுங்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வேலை செஞ்சுட்டு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முழங்கால் வலிக்குதுன்னெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி கச்சாயம் செஞ்சு குடித்தாங்கன்னா நம்ம லைஃப்லேயே வந்து வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலியெலாம் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவோட மகத்துவம் வந்து நமக்கு யாருக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஆனால் இந்த பூ இதை கச்சாயம் வச்சு குடித்தா மூட்டு வலியே வராது ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் நம்ம சிசரின் ஆனவங்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேக் பெயினாலேயே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவதிப்படுவாங்க. இந்த மலர் கிடச்சிச்சின்னா மறக்காமல் பறிச்சிட்டு போய் இந்த மாதிரி கசாயம் செஞ்சு சாப்பிடுங்க, குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குடிச்சிங்கன்னா கூட போதும். நமக்கு எப்பேற்பட்ட இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலி இதெல்லாம் எது இருந்தாலும் இந்த நித்திய கல்யாணி பூவை மறக்காமல் பறித்து வாரத்தில் நம்ம ரெண்டு நாள் குடித்து பயனடைங்கள் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச எங்கள் பாட்டி சொன்ன வைத்தியம். நான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் இந்த மலரில் இருந்து நீங்கள் டீ கூட போட்டு குடிக்கலாம். நம்ம கருப்பட்டியாக கூட, கருப்பட்டி இருந்துச்சுன்னா நம்ம இந்த பூவு ஒரு டம்ளர் சுடுதண்ணி போட்டு நம்ம கருப்பட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கருப்பட்டி டீயாகவும் குடிக்கலாம். நமக்கு அந்த மாதிரி கச்சாயம் குடிக்க பிடிக்காதவங்க நம்ம இந்த மாதிரி கூட நம்ம இனிப்பு சுவையில் கூட சேர்த்துக்கலாம் இந்த மலரோட. மறக்காமல் இந்த டீயில் நம்ம நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணி நீங்கள் டீயாவோ ஏதோ ஒரு எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் கஷாயமாக வச்சு குடித்து பயனடைங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வணக்கம்.